வணக்கம் நேர்களே வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் வெற்றியாளனாக மாறுவதற்கு ஒரு உந்து சக்தி இருக்க வேண்டும் உந்து சக்தி என்பது நீ செய் செய் என்று உங்களை தூண்டிக்கொண்டே இருக்கும் எப்படி ஒரு வில்லில் நானை ஏற்றி அதில் அம்பை வைத்து நானை இழுத்து விட்டால் அந்த அம்பு வேகமாக போகிறதோ அதுதான் தூண்டும் சக்தி உந்தும் சக்தி அந்த சக்தி ஒவ்வொருவருக்கும் இருந்தால் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெறலாம் நியூட்டனின் புவியீர்ப்பு தன்மைக்கு ஆதாரமாக மரத்திலிருந்து ஒரு ஆப்பிள் பழம் விழுவதைத்தான் புவியீர்ப்பு என்று கண்டுபிடித்தார் இப்படித்தான் அமெரிக்காவில் பிரபல இரும்பு தயாரிப்பாளர் கார்னகி என்பவர் பல கோடீஸ்வரர்களை உருவாக்கினார் அவருக்கு எப்பொழுதும் தன்னகரில்லா ஒரு பெயர் இருந்தது வியாபாரத்தில் முன்னோடியாக இருந்தார் அதற்கு என்ன காரணம் என்று அவர்களை கேட்ட நேரத்திலே சொன்னார் நான் ஒரு உந்து சக்தியாக இருக்கிறேன் எங்களிடம் பணியாற்றுகின்ற அத்தனை வரிகளும் செய்யுங்கள் நன்றாக செய்கிறீர்கள் இன்னும் தொடர்ந்து செய்யுங்கள் நான் ஊக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறேன் அதனால் நான் வெற்றியாளர்களை மட்டுமல்ல கோடீஸ்வரர்களையும் உருவாக்குகிறேன் என்று சொன்னார் சாதாரணமாக பார்த்தால் நாம் உணவு அருந்துவது வயிற்று பசிக்காக ஆனால் கருத்துக்களையும் தத்துவங்களையும் நான் உட்கொண்டால் அது மூளைக்கு வேலையை தரும் இதுதான் வாழ்க்கை உந்து சக்தி எப்பொழுதும் நம்மை உயர்த்தி கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும் ஒரு முறைக்கான இடம் கேட்டார்கள் எப்படி நீங்கள் இவ்வளவு கோடீசூரலை உருவாக்கினீர்கள் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார் நான் சாதாரண மனிதர்களைத்தான் கண்டுபிடித்தேன் ஆனால் ஒரு தங்கத்தை நாம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் டன் டன் கணக்கில் நாம் அதிக டன்களில் அந்த மண்ணை வெட்டி எடுத்து ஆழம் போய் போய் தான் நாம் அந்த தங்கத்தை கண்டுபிடிக்க வேண்டியும் அதற்கு பொறுமை தேவை அந்த பொறுமையோடு நீங்கள் முயற்சி செய்தால் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் தங்கம் சாதாரணமாக கிடைப்பதில்லை பூமியை அகழ்ந்து எடுத்து அந்த மணலை வெளியே கொட்டி கொட்டித்தான் நீங்கள் கடைசியில் தங்க துகள்களை எடுத்து நீங்கள் தங்கத்தை உருவாக்க முடியும் அப்படித்தான் என் தொழிற்சாலையில் அந்த பணியாற்றுகின்றவர்களை ஊக்கம் கொடுத்தேன் அதில் நல்லவர்கள் இருந்தார்கள் என் ஊக்கத்தை எல்லாம் பயன்படுத்தி அவர்களும் வெற்றியாளராகி இன்று கோடீஸ்வரளாக இருக்கின்றார்கள் இதுதான் வாழ்க்கையின் தத்துவம் உந்து சக்தி குழந்தை விளையாடிவிட்டு வருகின்ற நேரத்தில் ஒரு சின்ன பரிசை வாங்கினாலும் நீ நன்றாக விளையாடிருக்கிறாய் அருமையான பரிசு என்று பாராட்டினால் அது தொடர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபடும் நல்லதை செய்கின்றவர்களை நாம் பாராட்டினால் அவர்கள் இன்னும் அதிகமான நன்மைகளை நமக்கு செய்வார்கள் எனவே வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி என்பது ஒரு வகையில் உந்துதல் அந்த ஊந்து சக்தியை தருவதுதான் உங்களை எழுப்பி எழுப்பி நீங்கள் வெற்றியாளராக மாறுங்கள் என்று சொல்லத்தான் வசந்த் டிவியில் வெற்றி படிக்கட்டு காலை ஏழு மணிக்கும் மாலை ஏழு மணிக்கும் உங்களுக்காக தருகிறது எனவே உந்து சக்தியுடன் நீங்கள் செயல்படுங்கள் எதையும் என்னால் சாதிக்க முடியும் என்று எண்ணுங்கள் அதை மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள் மனதில் நிறுத்தினால் அது உங்களையே அந்த வெற்றிக்கு அழைத்து செல்லும் எனவே வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி என்பது ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக உங்களுக்கு தெரியலாம் ஆனால் குறைந்தது முப்பது நாட்கள் யார் தொடர்ந்து கேட்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் குறைந்தது முப்பது சதவீதம் அதிக வெற்றியை பெறுகின்றவர்களாக மாறுவார்கள் எனவே வெற்றி படிக்கட்டு என்பது பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு பணியாற்றுகின்றவர்கள் காவல்துறையிலே இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் அத்தனை பேர்களுக்கும் உதவியாக இருக்கும் காரணம் கருத்து அனைவருக்கும் சொந்தம் எனவே வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியை தினமும் பாருங்கள் வெற்றியாளர்களாக மாறுங்கள் அந்த வெற்றி இந்த நாட்டிற்கு பயனுள்ளதாக மாறட்டும் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை காலையிலும் நாளை மாலையிலும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் வெற்றி படிக்கட்டு புத்தகம் அனைத்து வசந்தைகளிலும் கிடைக்கும் ரூபாய் நூற்றி ஐம்பது மட்டுமே